ஊடகங்களின் பார்வையில் இன்று வெளியாகிய நாளிதழ்களில் உள்ள முக்கிய செய்திகளின் கண்ணோட்டம். பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள சேனல் 4 நிறுவனத்தின் இலங்கையின் போர்க்குற்றங்கள் குறித்தான இரண்டாவது ஆவணப்படம் மேலும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் இன்று இரவு இந்த ஆவணப்படம் வெளியிடப்பட உள்ளது. இலங்கைக்கு மிக நெருக்கடியான காலகட்டமாக அமைந்துள்ள இந்த தருணத்தில் ஜெனீவாவில் இந்தியாவின் ஆதரவு இலங்கைக்கு எவ்வாறு காணப்படுகின்றது என்ற கேள்வியும் தொடர்ந்த வண்ணமே உள்ளது. இருந்த போதிலும் ஜெனீவாவில் இலங்கையை இந்தியா எதிர்க்காது என்ற ஒரு உறுதிப்பாட்டை பிரணாப் முகர்ஜி மறைமுகமாக வெளிப்படுத்தியுள்ளார். எனினும் ஜெனீவாவில் இலங்கை விவகாரம் குறித்து இந்தியா மௌனிக்குமா அல்லது ஆதரிக்குமா என்ற கேள்வி தொடர்ந்த வண்ணமே உள்ளது. வணக்கம் நேயர்களே, இன்று மார்ச் மாதம் 14ஆம் தேதி புதன்கிழமை, மற்றும் ஒரு ஊடகங்களின் பார்வை நிகழ்ச்சி ஊடாக இன்று உங்களை சந்திக்கிறேன். இன்று வெளிவந்துள்ள தமிழ், சிங்கள, ஆங்கில அனைத்து நாளிதழ்களும் ஒரு செய்தியை பிரதானமாக வெளியிட்டுள்ளது. அதுதான், இலங்கையின் விவகாரம் நேற்று இந்திய பாராளுமன்ற பெரும் அமளியை ஏற்படுத்தி இருந்தது. இந்த நிலையில் பிரணாப் முகர்ஜி இந்த ஒரு நாட்டுக்கும் எதிரான தீர்மானத்தை தாம் ஆதரிக்க போவதில்லை என தெரிவித்துள்ளார். இந்த செய்திகள் அனைத்து நாளிதழ்களிலும் பிரதானமாக வெளியிடப்பட்டுள்ளன. நாம் இன்றைய தினமும் முதலாவதாக தென்னிலங்கையிலிருந்து வெளிவந்துள்ள வீரகேசரி பத்திரிகையை எடுத்துக்கொள்வோம். அந்த பத்திரிகையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி, இலங்கைக்கு எதிரான ஐநா தீர்மானம் இந்திய பாராளுமன்றத்தில் பெரும் அமளி, சபை நடவடிக்கைகள் ஒத்திவைப்பு, அரசின் நிலைப்பாட்டை தெரிவிக்குமாறு வலியுறுத்தல் என்ற பிரதான தலைப்புடன் அந்த பத்திரிகை வெளிவந்துள்ளது. இலங்கைக்கு எதிரான ஐநா மனித உரிமை பேரவையில் அமெரிக்கா சமர்ப்பித்துள்ள பிரேரணை தொடர்பில் இந்திய அரசாங்கத்தின் நிலைப்பாடு குறித்து தமிழக அரசியல் கட்சிகள் சேர்ந்த எம்பிக்கள் பாராளுமன்றத்தில் நேற்றும் கேள்வி எழுப்பியதால் சபையில் பெரும் அமளிதுமளி ஏற்பட்டதுடன் சபை நடவடிக்கைகளை ஒத்திவைக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. இலங்கை விவகாரம் தொடர்பாக அமெரிக்கா கொண்டு வரும் தீர்மானத்தில் இந்திய அரசின் நிலை என்ன என்பது குறித்து விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும், இலங்கை அரசின் போர்க்குற்றம் குறித்து விவாதிக்க வேண்டும் என்றும் திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ் மற்றும் இடதுசாரி கட்சியைச் சேர்ந்த எம்பிக்கள் ஒன்று சேர்ந்து நேற்று பாராளுமன்றத்தில் குரல் கொடுத்தனர். இதனைத் தொடர்ந்து அங்கு அமளி ஏற்பட்டதால் அவை நடவடிக்கைகள் மதியம் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டதாக இன்றைய பிரதான செய்தி நீண்டு செல்கிறது. இந்த ஒரு நாட்டுக்கும் எதிரான தீர்மானத்தை நாம் ஆதரிப்பதில்லை, நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜி என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தியும் வெளியிடப்பட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையில் பொதுவாக எந்த ஒரு நாட்டுக்கும் எதிரான தீர்மானத்தையும் இந்திய அரசு ஆதரிப்பது இல்லை என இந்திய மத்திய நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜி தெரிவித்தார். நேற்று பாராளுமன்றத்தில் மக்களவை கூடியதும் தமிழக எம்பிக்கள் எழுந்து நின்று இலங்கைக்கு எதிரான தீர்மானத்தை இந்தியா ஆதரிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார்கள். இதனை அடுத்து எழுந்த நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜி, ஐக்கிய நாடுகள் சபையில் பொதுவாக எந்த ஒரு நாட்டுக்கும் எதிரான தீர்மானத்தையும் இந்திய அரசு ஆதரிப்பது இல்லை என்று தெரிவித்தார். மேலும் இலங்கைக்கு எதிராக ஜெனீவாவில் கொண்டுவரப்படும் தீர்மானத்தை ஆதரிக்க வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா கடிதம் அனுப்பியிருந்தார். இது தொடர்பாக அவருக்கு பதில் கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. உறுப்பினர்கள் இதற்கு மேலும் வலியுறுத்தினால் இவ்விவகாரம் தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சரும் விளக்கம் அளிப்பார் என்று பிரணாப் முகர்ஜி தெரிவித்ததாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது. அத்துடன் மனித உரிமை பேரவையின் தீர்மானம் குறித்து அனைத்து கட்சிகளுடனும் பேச்சு, கருணாநிதிக்கு மன்மோகன் சிங் கடிதம் என்ற தலைப்புடன் இன்னொரு செய்தியும் வெளிவந்துள்ளது. இலங்கை குறித்த ஐநா மனித உரிமை பேரவையின் தீர்மானம் தொடர்பில் அனைத்து கட்சிகளின் தலைவர்களுடன் பேசி வருகிறோம் என்று இந்திய பிரதமர் மன்மோகன் சிங் தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு எதிரான பிரேரணையை ஐநா மனித உரிமை பேரவையில் இந்தியா ஆதரிக்க வேண்டும் என்று பிரதமர் மன்மோகன் சிங்கிற்கு திமுக தலைவர் கருணாநிதி கடிதம் அனுப்பியிருந்தார். இந்த கடிதத்திற்கு அனுப்பி வைத்துள்ள பதில் கடிதத்திலே பிரதமர் மேற்கண்டவாறு கூறியுள்ளதாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது. அத்துடன் ஐநா மனித உரிமை பேரவையின் ஆலோசனையை பெறுமாறு எவ்வாறு அழுத்தம் வழங்கப்படலாம், வெளியுறவு அமைச்சர் ஜெயல் பீரிஸ் கேள்வி என்ற தலைப்புடன் இன்னும் ஒரு செய்தியும் வெளிவந்துள்ளது. கற்றறிந்த பாடங்களும் நல்லிணக்கமும் தொடர்பான ஆணைக்குழுவின் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்துவதில் ஐநா மனித உரிமை பேரவையின் ஆலோசனையை பெறுமாறும் அதன் 22வது கூட்டத்தொடரில் அமுல்படுத்தல் குறித்த அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு நாடொன்றுக்கு எவ்வாறு அழுத்தம் பிரயோகிக்கப்படலாம் என்று வெளிவிவகார அமைச்சர் ஜெயல் பீரிஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். பொறுப்பு கூறல் தன்மை தொடர்பில் நல்லிணக்க ஆணைக்குழுவின் அறிக்கையில் குறிப்பிடப்படவில்லை என்று விமர்சிக்கப்படுகிறது. ஆனால் நல்லிணக்க ஆணைக்குழுவின் அறிக்கையில் பொறுப்பு கூறல் தொடர்பில் விடயங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளன என ஜுவல் பீரிஸ் தெரிவித்ததாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது. ஜெனீவா பிரேரணை நிறைவேற்றப்பட்டால் பாராளுமன்றத்தின் மூலமே அமுலாக்கப்பட வேண்டும், ஐக்கிய தேசிய கட்சி வலியுறுத்தல் என்ற தலைப்புடன் இன்னும் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. ஜெனீவாவில் இலங்கைக்கு எதிரான பிரேரணை நிறைவேற்றப்படுமாயின் அதனை பாராளுமன்றத்தின் ஊடாகவே உள்நாட்டில் அமுல்படுத்த வேண்டும்.
அரசாங்கமானது இந்த பொறுப்பை தனியாக நடைமுறைப்படுத்த முற்பட்டால் நாட்டுக்கு பேராபத்தையே அது ஏற்படுத்தும் என்று ஐக்கிய தேசிய கட்சியின் செயலாளரும் எம்பியுமான திஸ்ஸ அத்தநாயக்க தெரிவித்தார். நல்லிணக்க ஆணைக்குழுவின் பரிந்துரைகள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அரசாங்கத்தின் தேசியத்துவம் நிறைந்த ஒரு விடயமாகும். இதனை முழு அளவில் நிறைவேற்றுவதாக அரசாங்கம் ஜெனீவாவில் உறுதிமொழி அளித்துள்ளது. எனவே அரசியல் சுயநலத்துக்காக ஜெனீவா விடயம் தொடர்பிலான போலி தகவல்களை அரசாங்கம் உள்நாட்டில் பரப்பக்கூடாது எனவும் திஸ்ஸ அத்தநாயக்க தெரிவித்ததாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது. இதனைத் தவிர அமெரிக்காவின் உற்பத்தி பொருட்களை இலங்கையில் தடை செய்ய வேண்டும், பிரேரணைக்கு அடிபணிந்தால் அரசை விட்டு வெளியேறி விடுவேன் என்கிறார் விமல் என்ற தலைப்புடன் இன்னும் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. அமெரிக்காவின் பொருட்களை இலங்கையில் தடை செய்ய வேண்டும். கூகுள் மற்றும் ஜிமெயில் போன்ற இணையதளங்களையும் கோலா குளிர்பானம் KFC உணவு வகைகளையும் இணைய சமூகத்தினர் புறக்கணித்து நாட்டை பாதுகாக்கும் போராட்டத்தில் இணைந்து கொள்ள வேண்டும் என்று அமைச்சரும் தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவருமான விமல் வீரவங்ச தெரிவித்தார். ஜெனீவாவில் பிரேரணை நிறைவேற்றப்பட்டால் 5 நாடுகளின் பிரதிநிதிகள் இலங்கைக்குள் வந்து இராணுவத்தினரை சுதந்திரமாக விசாரணை செய்வார்கள். எனவே அரசு பிரேரணைக்கு அடிபணிந்து விடக்கூடாது. மீறி அடிபணிந்தால் அடுத்த நிமிடம் அரசை விட்டு வெளியேறி விடுவேன் என விமல் வீரவங்ச தெரிவித்துள்ளார். ஜெனீவா பிரேரணைக்கு எதிரான பேரணியினை நேற்று செவ்வாய்க்கிழமை ஹைட் பார்க் மைதானத்தில் தேசிய சுதந்திர முன்னணி நடத்தியது. இதன்போது உரையாற்றும் போதே அமைச்சர் வீரவங்ச இதனை தெரிவித்ததாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது. அத்துடன் பாராளுமன்ற வளாகத்தில் திருமாவளவன் சத்தியாகிரகம் நிலைப்பாட்டை வெளியிடவும் கோரிக்கை என்ற தலைப்புடன் இன்னும் ஒரு செய்தியும் வெளிவந்துள்ளது. இலங்கைக்கு எதிரான தீர்மானத்தில் இந்தியா தனது நிலைப்பாட்டை தெரிவிக்க வலியுறுத்தி பாராளுமன்ற வளாகத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டார். இதன் பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் கருத்து தெரிவிக்கும் போது தமிழர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ள மத்திய அரசு முன்வர வேண்டும், தமிழர்களுக்கு ஆதரவாக ஒரு தீர்மானத்தை முன்மொழிந்திருக்கின்ற அமெரிக்க அரசின் இந்த முயற்சிக்கு இந்திய அரசு ஆதரவளிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை விடுக்கின்ற போது நாங்கள் புறநாட்டு விவகாரங்களில் தலையிட மாட்டோம் என்று கூறுவது தமிழினத்தை மேலும் ஏமாற்றுவதாகும் என தொல் திருமாவளவன் தெரிவித்ததாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது. அடுத்ததாக நாம் யாழ்ப்பாணத்தில் இருந்து வெளிவந்துள்ள உதயன் பத்திரிகையை பார்க்கலாம். உதயன் பத்திரிகையின் இன்றைய பிரதான தலைப்பு செய்தியாக தருஸ்மன் ஜெனீவா களத்தில் பிரேரணையை நிறைவேற்ற ஆசிய நாடுகளுடன் முக்கிய பேச்சு என்ற தலைப்புடன் இன்றைய பிரதான செய்தியை அந்த பத்திரிகை வெளியிட்டுள்ளது. ஜெனீவா மாநாட்டில் இலங்கைக்கு எதிரான அமெரிக்காவின் பிரேரணைக்கு ஆதரவுகளை திரட்டி அதற்கு மேலும் வலு சேர்ப்பதற்கு ஜெனீவா ராஜதந்திர களத்தில் அதிரடியாக குதித்து சூறாவளி பிரசாரத்தை முன்னெடுத்துள்ள ஐநா நிபுணர்கள் குழுவின் தலைவர் தருஸ்மன் முதற்கட்டமாக ஆசிய நாடுகளுடன் முக்கிய பேச்சுக்களில் ஈடுபட்டு வருகிறார் என நம்பகரமாக தெரிய வருகிறது. தருஸ்மனின் இந்த அதிரடியான நடவடிக்கையால் இலங்கைக்கு ஏற்கனவே ஆதரவை தெரிவித்துள்ள ஆசிய நாடுகள் தமது முடிவை மீள்பரிசீலனை செய்யக்கூடிய நிலை ஏற்படலாம் என ராஜதந்திர மட்டத்திலான தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஐநா மனித உரிமைகள் சபையில் இலங்கை விவகாரம் தொடர்பிலான பிரேரணை எதிர்வரும் 22 அல்லது 23 திகதிகளில் வாக்கெடுப்புக்கு விடப்பட உள்ளது. இந்த நிலையில் தருஸ்மன் முன்னெடுத்துள்ள இந்த ராஜதந்திர நடவடிக்கையானது ஜெனீவாவில் உள்ள இலங்கை ராஜதந்திரிகளை ஆத்திரமடைய செய்துள்ளது என்று அந்த தகவல்கள் தெரிவிப்பதாக இன்றைய உதயன் பத்திரிகையின் பிரதான செய்தி நீண்டு செல்கிறது. அத்துடன் அரசுக்கு ஆசி வேண்டி மணியோசையை புறக்கணித்தனர் யாழ் மக்கள், ஒளியை எழுப்புமாறு வன்னியில் நிர்பந்தம் என்ற தலைப்புடன் இன்னும் ஒரு செய்தியும் வெளிவந்துள்ளது. நாட்டுக்கு ஆசீர்வாதம் வேண்டி ஆலய மணிகளை ஒலிக்க செய்யுமாறு அரசு விடுத்த வேண்டுகோளை யாழ் மக்கள் புறக்கணித்துள்ளனர். எனினும் கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா போன்ற மாவட்டங்களில் படையினரின் வற்புறுத்தலின் பேரில் விசேட பூஜைகளும் மணி ஓசை எழுப்பும் நிகழ்வும் நடைபெற்றது என அந்த செய்தி நீண்டு செல்கிறது. நாம் அடுத்ததாக இன்றைய தினம் வெளிவந்துள்ள டெய்லி மிரர் பத்திரிகையும் விரைவாக பார்க்கலாம். டெய்லி மிரர் பத்திரிகையின் இன்றைய பிரதான தலைப்பு செய்தியாகவும் நேற்றைய தினம் இந்திய பாராளுமன்றத்தில் பிரணாப் முகர்ஜி தெரிவித்த கருத்து வெளியிடப்பட்டுள்ளது. இந்தியா வாண்ட் சப்போர்ட் அ கண்ட்ரி ஸ்பெசிபிக் ரெசல்யூஷன் என்ற தலைப்புடன் அந்த பத்திரிகை வெளிவந்துள்ளது. இதனை தவிர டோன்ட் யூஸ் ஜிமெயில் கூகுள் விமல் என்ற தலைப்புடன் ஒரு செய்தியும் வெளிவந்துள்ளது. ஜிமெயில் மற்றும் கூகுள் ஆகியவற்றை பயன்படுத்த வேண்டாம் என விமல் வீரவங்ச விடுத்த கோரிக்கையும் டெய்லி மிரர் பத்திரிகை அதன் முன்பக்கத்தில் ஒரு செய்தியாக வெளியிட்டுள்ளது. நாம் அடுத்ததாக இன்றைய தினம் வெளிவந்துள்ள திவேன பத்திரிகையை பார்க்கலாம். திவேன பத்திரிகையின் இன்றைய பிரதான தலைப்பு செய்தி ஸ்ரீலங்கா வட்ட எரிவு யோஜனாவின் இந்திய மத்திய சபையத் உணுசும் வே ரட்டவால் உள்ளிட்ட வெட்டபதின்னு இந்தியாவை சகாயனக முதல் நமதி பிரணாப் முகர்ஜி கியா என்ற தலைப்புடன் அந்த பத்திரிகை வெளிவந்துள்ளது. இலங்கைக்கு எதிரான ஜெனீவா பிரேரணை இந்திய
நாடாளுமன்றத்திலும் எதிரொலித்தது. நாடுகளுக்கு வேலி கட்டும் கொள்கைக்கு இந்தியா ஆதரவளிக்காது. நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜி தெரிவித்ததாக தீப இன பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தி நீண்டு செல்கிறது. நாம் அடுத்ததாக இந்த தினம் வெளிவந்துள்ள தினமணி பத்திரிகையை பார்க்கலாம். தினமணி பத்திரிகையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி, இலங்கை போர்க்குற்றம் தமிழக எம்பிக்கள் அமளி, பிரணாப் முகர்ஜி பதில், எஸ் எம் கிருஷ்ணா இன்று பதிலளிப்பார் என்ற தலைப்புடன் அந்த பத்திரிகை வெளிவந்துள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமை கவுன்சில் கூட்டத்தில் இலங்கைக்கு எதிராக கொண்டுவரப்பட உள்ள தீர்மானம் குறித்து தனது நிலையை மத்திய அரசு தெளிவுபடுத்த வலியுறுத்தி தமிழக எம்பிக்கள் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் செவ்வாய்க்கிழமை அலுவல் பாதிக்கப்பட்டது. காலை 11 மணிக்கு அவைத் தலைவர் ஹமீது அன்சாரி தலைமையில் மாநிலங்கள் அவை தொடங்கியது. அப்போது கேள்வி நேரத்தை ஒத்திவைத்துவிட்டு தேசிய பயங்கரவாத தடுப்பு மையம் தொடர்பாக பேச மாநிலங்கள் அவை எதிர்கட்சி தலைவர் அருண் ஜெட்லி அனுமதி கோரினார். ஆனால் ஐக்கிய நாடுகள் சபை மனித உரிமை கவுன்சில் கூட்டத்தில் இலங்கைக்கு எதிராக கொண்டுவரப்பட உள்ள தீர்மானம் பற்றி விவாதிக்க வேண்டும் என்று திமுக மாநிலங்களவை தலைவர் திருச்சி சிவா வலியுறுத்தினார். அதற்கு அனுமதி மறுத்த அவைத் தலைவர் ஹமீது அன்சாரி உங்கள் முறை வரும்போது பேசலாம் என கூறினார். இதனை அடுத்து அவையில் அமளி ஏற்பட்டதாகவும் இதனால் அவை நடவடிக்கைகள் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டதாகவும் அந்த பிரதான செய்தி நீண்டு செல்கிறது. அத்துடன் இன்று ரயில்வே பட்ஜெட் என்ற தலைப்புடன் இன்னும் ஒரு செய்தியும் வெளிவந்துள்ளது. வரும் நிதியாண்டுக்கான ரயில்வே பட்ஜெட்டை நாடாளுமன்ற மக்களவையில் அமைச்சர் தினேஷ் திரிவேதி புதன்கிழமை தாக்கல் செய்கிறார். ரயில்வே அமைச்சரான பிறகு அவர் தாக்கல் செய்யும் முதல் பட்ஜெட் இதுவாகும். மக்களவையின் கேள்வி நேரம் முடிந்ததும் ரயில்வே பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும். பட்ஜெட் உரைக்கு இறுதி வடிவம் கொடுக்கும் பணியில் அமைச்சரும் துறையின் மூத்த அதிகாரிகளும் செவ்வாய்க்கிழமை ஈடுபட்டு இருந்ததாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது. நாம் அடுத்ததாக இன்றைய தினம் வெளிவந்துள்ள தின மலர் பத்திரிகையை பார்க்கலாம். தின மலர் பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தி, சூரிய மின் உற்பத்தி குறித்து கடைசி கடைசியாக அரசுக்கு உதித்தது, எல்லா கட்டடங்களுக்கும் அவசியம், மழை நீர் சேகரிப்பு போல அமையும் என்ற பிரதான தலைப்புடன் ஒரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. கடுமையான மின்வெட்டால் தமிழகம் தத்தளிக்கிறது, உடனடியாக மின் உற்பத்தியை பெருக்க வேறு வழியும் இல்லை. எனவே கடைசியாக அரசுக்கு புது திட்டம் ஒன்று உதித்துள்ளது. இத்திட்டத்தின்படி தமிழகத்தில் வீடுகள் தோறும் சூரிய மின் சக்தி உற்பத்தியை கட்டாயமாக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்திற்கான மரபுசாரா எரிசக்தி மின் கொள்கை தயாரிக்கப்பட்டுள்ளது. இதில் சூரிய மின் சக்தியை கட்டாயமாக்குவதுடன் பல முன்னோடி திட்டங்கள் பரிந்துரைக்கப்பட்டுள்ளன. இது தற்போது வரைவு நிலையில் முதல்வரின் ஒப்புதலுக்கு வைக்கப்பட்டுள்ளது. கடந்த அதிமுக ஆட்சியில் மழை நீர் சேகரிப்பு திட்டம் எல்லா கட்டிடங்களுக்கும் கண்டிப்பாக அமுல்படுத்தப்பட்டதை போல இந்த திட்டத்தையும் கட்டாயமாக்க அரசு திட்டமிட்டுள்ளதாக தின மலர் பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தி நீண்டு செல்கிறது. அந்த செய்தியோடு இன்றைய ஊடகங்களின் பார்வை நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் இதே நிகழ்ச்சியில் நாளை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் வி.கே. வணக்கம் நேயர்களே.